பெரியகுளம் கீழ வடகரை ஊராட்சிக்குட்பட்ட குப்பைகளை பெரியகுளம் செட்டிகுளத்தில் நீர்நிலைகளில் கொட்டி மாசுபட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பொதுப்பணி துணையினர் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கீழ வடகரை ஊராட்சிக்குட்பட்ட பகுதியான அழகர சமீபுரம் பகுதியில் 50 ஏக்கர் மேல் பரப்பளவு கொண்ட செட்டிகுளம். இந்த செட்டிகுளத்தை நம்பி 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளது. இந்நிலையில் கீழ வடகரை ஊராட்சிக்கு உட்பட்ட அதே அழகர் சாமிபுரம் பகுதியில் இருந்து நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகள் அனைத்தும் அருகே உள்ள செட்டிகுளத்தில் கொட்டி வருவதால் குளம் குப்பை மேடாக மாறி வருகிறது. மேலும் தற்போது மழையால் செட்டிகுளம் நீர் நிரம்பி வரும் நிலையில் குப்பைகளை கொட்டுவதால் நீர் மாசு அடைவதுடன் துர்நாற்றம் வீசுவதோடு நிலத்தடி நீர் மற்றும் விவசாய நிலங்களுக்கு பெரியகுளம் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் குப்பைகளை குளத்தில் கொட்டாமல் தடுக்க ஊராட்சி நிர்வாகத்திடம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் குளத்தில் தொடர்ந்து குப்பையை கொட்டு வருவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டியுள்ளனர். எனவே நீர்நிலைகளை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து குளத்தில் கொட்டப்படும் குப்பைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என அப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இதுகுறித்து கீழவடை ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராணி செல்வராஜிடம் கேட்டபோது ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் இதே போல குப்பை அதே குளத்தில் கொட்டப்பட்டு வந்ததால் அதனை தொடர வேண்டிய நிலை இப்போது ஏற்பட்டுள்ளது. தற்போது தேனி மாவட்ட நிர்வாகத்திற்கு இது குறித்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்ட ஆட்சியர் தற்போது வேறு இடத்தில் குப்பை கொட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதாகவும் உறுதியளித்திருக்கிறார். அதனால் தற்காலிகமாக இந்த பகுதியில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகள் அகற்றப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வருவதாகவும் அதே பகுதியில் குளத்தில் ஆக்கிரமிப்பில் உள்ள இடங்களை அகற்றுவதற்காக பொதுப்பணித்துறையினரிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து தெரிவித்துள்ளனர்.